வெல்கம் பேக் டு கிர்த்துஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் எதுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தலாம். அது போக புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து பூஜா ரூமை காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு சில டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா சாமி ஃபோட்டோ எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம சுத்தமாக ஷெல்ஃபு எல்லாமே தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் இப்போ அதே இல்லாமல் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் கையோட தொடும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே அதில் வந்து கிளாஸில் ஒட்டியிருக்கு. நம்ம இது எல்லாமே வந்து இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல அந்த தீபம் எல்லாமே தனியாக எடுத்துடலாம். விளக்கெல்லாம் ஒரு தட்டில் வந்து நான் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜா ரூம் வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லா திங்ஸுமே வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம சுத்தமாக எல்லாமே தொடச்சி எடுக்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம்லாம் தொடச்சி நம்ம புதுசாக இன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க போகிறோம். அது இல்லாமல் கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே ஒட்டியிருக்கு. அது எல்லாமே நம்ம சுத்தமாக தொடைக்கணும். அதனால் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து நான் அந்த லைனர் ஷீட் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அதை ஒட்டினாலும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சாமி படங்கள் எல்லாமே வந்து கீழே ஒரு கிளாத்தை வச்சுட்டு நான் அது மேலே தான் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூஜா அறைக்குன்னு இந்த தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு டஸ்ட்டை வந்து வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒட்டடையோ இல்லை கீழே எந்த டஸ்ட் இருந்தாலுமே அதை நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த காரோட கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸா. எந்த ஒரு தூசுமே இல்லாமல் பழிச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ சுத்தமாக எல்லாமே அந்த தூசியெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு இங்கே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வீடு துடைக்கிற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 டிராப் போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் போக்குறதுக்காக இந்த மாதிரி தண்ணியை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ஷெல்ஃபில் எல்லா இடங்களிலுமே நான் இந்த ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அந்த எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அது எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். நான் இந்த லைனர் ஷீட் ஓட்டியிருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம ஓரங்கள்லேயுமே வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சில டைமில் நம்ம அந்த ஃபோட்டோ மேலே வைக்கக்கூடிய பூலேருந்து ஏதாவது அந்த கரெல்லாம் பட்டிருந்தாலும் அதையும் நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். நம்ம ஏன்னா அந்த லைனர் ஷீட் ஒட்டினதே அதுக்காக தான். நம்ம பூவெல்லாம் வைக்கும்போது சில டைமில் வந்து அதுக்கு அந்த பால் இதை கரையெல்லாம் பட்டு அந்த செவத்துலலாம் வந்து உங்களுக்கு கருப்பாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இந்த லைனர் ஷீட் ஒட்டிட்டால் நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த லைனர் ஷீட்டே ஒட்டினேன். அடுத்து 2வது தடவை துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்பூரத்தை வந்து நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்ப இந்த தண்ணியால் ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டால் கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி எறும்பு இந்த பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக வந்து நான் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷெல்ஃப் எல்லாமே சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு ஈர துணியை வச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிளாஸும் க்ளீன் பண்ண போகிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் நம்ம துடைக்கிறதுக்கு வந்து விபூதி பயன்படுத்தினா நல்லா கிறிஸ்டல் கிளியராக பளிச்சுன்னு அந்த எந்த ஒரு அழுக்கு இருந்தாலுமே போயிடும். உங்களுக்கு கண்ணாடியும் பார்த்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து விபூதி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் கிளாஸ் எல்லா இடமும் தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இதை ஒன்றா மட்டும் பயன்படுத்தினாலே போதும், நமக்கு அந்த கிளாஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். ஸோ இதே மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி சாமி ஃபோட்டோவும் வந்து ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து இப்போது விளக்குக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி சாமி ஃபோட்டோவுக்கும் வந்து புதுசாக நம்ம வந்து போட்டு வைக்க போகிறோம். நான் எப்பயுமே வந்து விளக்குக்கு மட்டும்தான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து பயன்படுத்துவேன். சாமி படங்களுக்கு போட்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த திலகம் பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேங்களா, ஸோ அதை தான் வந்து பயன்படுத்துவேன். இது ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். எப்பயுமே நான் இதை தான் பயன்படுத்துவேன். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை உங்களுக்கு இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த திலகம் பவுடரை வந்து நான் பன்னீர் சேர்த்து தான் நல்லா குழச்சி எடுத்திருக்கேன். பன்னீரும் இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதில் போட்டுக்கக்கூடிய பொருட்களும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை உள்ள பொருட்கள் தான். ஸோ இந்த திலகம் பவுடர் வச்சு நம்ம பொட்டு வைக்கும்போது நல்ல பூஜை அறையே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக மனமோடு இருக்கும். ஸோ இப்போ எல்லா சாமி படங்களுக்கும் நம்ம வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். Thank you.
படங்களுக்குமே போட்டு வச்சுட்டு இப்போ ஷெல்ஃபில் எல்லாமே சாமி படங்கள் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ட்ரேயில் தான் நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த ஒரே ட்ரேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி எண்ணெய் திரி இது எல்லாமே அந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸும் வச்சுருக்கேன். நமக்கு எண்ணெய் பட்டுச்சுன்னா துடைக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். அங்கே வந்து தண்ணி சொம்பில் வந்து வச்சுருக்கேன். அது குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம சொம்பில் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த விளக்கப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா மற்ற சாமி ஃபோட்டோஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி ஃபோட்டோவையும் அந்த பெருமாள் ஃபோட்டோ எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாராகி அம்மன் ஃபோட்டோ, லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன். லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கோமதி சக்கரம் சங்கு இது எல்லாமே அந்த ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை. இது பார்த்திங்கன்னா மேல் ஷெல்ஃபில் வந்து கணபதி ஒரு சிலையும் கீழேயே வந்து அந்த எருக்கம் பிள்ளையார் அதுவும் வச்சுருக்கேன். ஸோ ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மயில் தொகையை வந்து வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரெண்டு கார்னர்லேயுமே வந்து அந்த மயில் தொகையை வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நடுவில் எங்கே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா சிலை தான் இருக்குது. அது வந்து குட்டியாக அந்த தட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பூஜை அறையில் ஊதுபத்தியெல்லாம் பற்ற வைக்கும்போது அதோட சாம்பலில் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காயோட ஓடு வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதை வந்து அந்த தொட்டி மாதிரி இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டா அந்த சாம்பல் எல்லாமே அதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இனி உங்கள் வீட்டு பூஜை அறையும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம சின்ன இடமா இருந்தாலும் அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாவே ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.